ஈத் முபாரக் டு எவ்ரிபடி. இன்னைக்கு ஈது. எங்கள் வீட்டில் நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, எல்லாரையும் பாதியில் அமிச்சுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா திஸ் ஒரு ஒரு முக்கியமான காஸ் இது. 1 மில்லியன் ட்ரீஸ் நம்ம நட போகிறோம் அப்படின்னா அது எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குன்னா ஐ பி வெரி வெரி ஹாப்பி. இதுக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்னாங்க, வெறும் நம்ம மட்டும் அந்த காஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சப்போர்ட் பண்ண வைக்கணும்னு. இது எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு, நம்மளுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப 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 முக்கியம். இந்த வேர்ல்டுக்கே ரொம்ப முக்கியம். வெறும் சென்னை அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுறது நம்மளோட இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. வெறும் சென்னையில் மட்டும் மனம் வளர்த்துட்டா போருமா சொல்லுங்கள், போருமா? உலகம் ஃபுல்லாக இருக்கணும், உலகம் ஃபுல்லாக இந்த மரம் நடக்கணும். உங்களோட உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கே இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பட் நம்மளால் முடிஞ்சது, நம்ம வீட்டாண்ட தானே, வீட்டு பக்கத்தில் தானே பண்ண முடியும், நம்மளோட ஊரில் தானே பண்ண முடியும். அதனால தான் இந்த காசை சென்னையில் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட கோல் வந்து அது மட்டும் இல்லை, நம்ம உலகம் ஃபுல்லாகவே இந்த மரம் நடுற விஷயங்களை நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும். எப்போவுமே இதை பற்றி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி எக்ஸ்னோரால் நம்ம நிர்மல் சார் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ரெயின்போஸ் காணாமல் போயிடும். இப்போவே நம்ம ரெயின்போஸ்லாம் பார்க்க முடியாது. முந்தையெல்லாம் நான் எவ்வளோ ரெயின்போஸ் பார்த்துருக்கேன், இப்போ ரெயின்போஸ்லாம் பார்க்க முடியாது. அப்போ சொன்னார், ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி அவர் சொன்னார். ஆனால் அது உண்மையாக இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தான் இப்போ இவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு ஆக்சிஜனை நீங்கள் வந்து பின்னாடி சுமந்துட்டு போக வேண்டி இருக்கும், இப்போ மரம் நடலைன்னு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டிலில் வாட்டர் வரும்னா நாங்களாம் நம்பியிருக்க மாட்டோம். அப்படியெல்லாம் விற்கிறாங்களே, நான் பாட்டில் கடையில் கலர் தண்ணி தான் விற்பாங்க, பாட்டில் இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி விற்பாங்களா? தண்ணி எல்லாத்துலேயும் ஃப்ரீ தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தாண்டி இப்போ வந்து நானே கேஸ் கேஸாக தண்ணி வாங்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ வந்திருக்கு. ரெயின்போஸ் காணாமல் போயிருக்கு, குருவிகள் காணாமல் போயிருக்கு, எவ்வளோ விஷயங்கள் மரங்களால் நம்மளுக்கு எத்தனையோ எத்தனையோ நன்மைகள் இருக்குது, எல்லாமே போய்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்லையும் நம்ம இந்த காசை எடுத்துகிட்டு போகணும், எல்லாரையும் மரம் நட வைக்கணும். பண்ணுவீங்கல்ல, நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, வெற்றி நிச்சயம் இல்லை? ஷுவா? என்ன வீக்காக வருது, பயங்கர லவுடாக சொல்லணும். உங்கள் கார்னர் ஆஃப் த மைண்டில் எப்போவுமே இதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா லைஃப் லாங் இந்த பாலிசியை நீங்கள் உங்கள் ஐ நோ யூஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட், தட்ஸ் வை யூ கம். ஸோ அதை இந்த ஒரு இதை வந்து நம்மளோட கொள்கையாக எடுத்து வச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அது என்னோட ஒரு என்ன சொன்னது கனவு, வேண்டுகோள், எல்லாமே நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே அது மாதிரி. நீ எவ்வளோ மரம் நட்டுருக்கேன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்வேன், எவ்வளோ மரம் நட்டுருக்கேன்னு. நான் ஒரு லேண்ட் வச்சுருக்கேன், அது ஃபுல்லாக ட்ரீஸ் தான் இருக்கும். இன்னொரு லேண்ட் வச்சுருக்கேன், அது ஃபுல்லாக ட்ரீஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட சமாதி ஒன்று பண்ணியிருக்கோம், அதில் கூட ரஹ்மான் வந்து ரொம்ப பர்டிகுலராக பீமா பேம்பு ஒன்று நட்டு வைக்கணும்னு சொன்னார். ஸோ நான் ஒரு 800 பீமா பேம்பு என்னோடய காசில் வாங்கி அங்கே நட்டு வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு லேயரும் இப்போ வேணும்னு சொன்னார். ஸோ ஒரு பேர்ட்ஸ் வரணும், இங்கே வந்து பட்டர்ஃப்ளைஸ் வரணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக நான் பிளான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து அவரால் சொல்ல தான் முடியும், செய்ய முடியாது, ஏன்னா இஸ் வெரி வெரி பிஸி. நான் கொஞ்சம் நிறைய டைம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கிற டைம்லலாம் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் திஸ் திஸ் வேர்ல்ட் ஷுட் பி அ பெட்டர் பிளேஸ், திஸ் வேர்ல்ட் ஷுட் ஹேவ் அ கிரேட்டர் ஆக்சிஜன், ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஷுட் பி குட், வி ஆல் ஷுட் லிவ் ஹாப்பிலி. நீங்கள் மரங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் வரும். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தானே, எல்லாருக்கும் தானே? ஸோ அதை எல்லாரும் அனுபவிக்கணும்ல, நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸும் அனுபவிக்கணும். அதுக்கு நீங்கள்லாம் ஒரு முன்னோடியாக இருந்து ஒவ்வொருத்தருமே சப்போர்ட் திஸ் காஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் ராபியா மேம் அண்ட் அதர்ஸ் இன்வால்வ் இன் திஸ். சாரி, ஐம் வெரி ஃபர்கெட்ஃபுல் அபவுட் நேம்ஸ். எல்லாத்துலேயும் அந்த இந்த சரியான மரியாதை கொடுக்கறது எனக்கு தெரியாது. ஏன் முக்கியமாக ஒன்று ரெண்டு பேர் மட்டும் சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அது பல வருஷமாக நான் பண்ணிட்டுருக்கேன், என்னை அதை மாற்ற முடியல. பட் ஓகே, என்னோடய மற்ற காசஸ்லாம் நல்ல விஷயங்கிறதுனால நானே என்னை மன்னிச்சுட்டேன். நீங்களும் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ, பாய்.